ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஆங்கர் த்ரெட்டை நீடில் சிங்கிள் லேயராக கோர்த்துக்கோங்க. த்ரெட்டோட எண்டில் நாட் பண்ணிக்கோங்க. ஊசியை ஃப்ரேம் கடையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. கீழேருந்து ஊசியை பொறுமையாக மேலே எடுங்க. லாஸ்ட் வரைக்கும் நூல் எடுத்துக்கோங்க. இடதுகை ஆள்காட்டி வரலால் நூலை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊசியை நூல் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு நூலை ஊசியில் 2-3 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. ஊசியை எவ்வளோ நியரில் பஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ நியரில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. ஆள்காட்டி விரலில் பிடிச்சிருக்க நூலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஊசியோட கனெக்ட் ஆகிருக்க நூலை கீழே எடுங்க. ஊசியை ஃப்ரேம் கடையில் எடுத்துகிட்டு போயிருங்க. கீழேருந்து ஊசியை பொறுமையாக மேலே எடுங்க. லாஸ்ட் வரைக்கும் நூல் எடுத்துக்கோங்க. இடதுகை ஆள்காட்டி வரலால் நூலை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊசியை நூல் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு நூலை ஊசியில் 2-3 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. ஊசியை எவ்வளோ நியரில் பஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ நியரில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. ஆள்காட்டி விரலில் பிடிச்சிருக்க நூலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஊசியோட கனெக்ட் ஆகிருக்க நூலை கீழே எடுங்க. சம்டைம்ஸ் ஊசி இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அந்த நாட் வழியாக இறங்காது. ஸோ இப்போ லைட்டாக நூலை லூஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக எடுத்துட்டு கடைசி நாட் வரும்போது டைட்டாக நூலை கீழே எழுதுருங்க. ஸோ இப்போ இந்த ஒரு மாதிரி ரோ ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணி அதில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நம்ம இதில் இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இதோட ஷேப் வந்து ஈவனா இருக்கணும் அப்படின்னா எத்தனை சுத்துல ஸ்டார்ட் பண்றீங்களோ நூலை, லைக் வந்து த்ரெட்ல சுத்தும் போது 2 or 3 சூஸ் பண்றீங்கன்னா அதை எல்லா நாட்டுக்கும் ஈவனா சுத்துங்க. ஒன்னுக்கு 2 ஒன்னுக்கு 3 யூஸ் பண்ணீங்கன்னா சில நாட் வந்து பெருசா தெரியும், சிலது சின்னதா தெரியும். அந்த டிஸ்டன்ஸும் நியரஸ்டாவே குத்து ட்ரை பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நியரஸ்டா நீடு இறங்குதோ கீழே அவ்வளவுக்கு அவ்வளவு ஈவனா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் நாட் பேட்டர்ன் வந்து அழகாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கீழே எண்ட் நாட் போட்டுடலாம். ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நியரஸ்ட் எண்ட் பாயிண்ட் கீழே இப்படி ஊசியை வந்து துணியில் குத்தி எடுத்துப்போங்க. நூலை ஒரு சுற்றி சுற்றிட்டு ஊசியை எடுத்துருங்க. அவ்வளோதான் எண்ட் நாட். ஸோ நீங்கள் வந்து இதை செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில் பண்ணணுமானா இல்லை, நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஈவன் இந்த இடத்துல வந்து பீட்ஸ் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம், பார்க்க நல்லா இருக்கும். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெஞ்ச் நாட்னா ஃபில்லிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் அடர்த்தியாக ஃபில்லிங் கிடைக்கும். நீங்கள் நார்மல் ஃபில்லிங்கை விட சின்ன சின்ன ஏரியா கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சில்க் த்ரெட்ல 8-10 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீடில்ல கோத்துட்டு ஒரு சைடு மட்டும் எண்ட் நாட் போட்டுக்கோங்க. சிமிலர்லி ஊசிய கீழே இருந்து எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்ல என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா உங்களுக்கு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து தனித்தனியா பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அதை மட்டும் ஹேண்டில் பண்ணும் போது சேர்த்து பிடிச்சுக்கோங்க. எப்பவுமே
இப்போ லவங்கம் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் சிமிலரா ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண மாதிரியே நீடில கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. அப்புறம் த்ரெட்டை நீடில 2-3 ரவுண்ட்ஸ் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நீடில கொஞ்ச தூரம் நூலை தள்ளி வச்சுட்டு நூலோட எண்டில் நாட்டை கீழே இழுக்க ஆரம்பிச்சிருங்க. சிமிலராக இந்த மாதிரியே கீழே அண்ட் சைன்ஸில் பண்ணாங்கன்னா நமக்கு லீஃப் பேட்டர்ன் கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லவங்கம் ஸ்டிச்சுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரெண்ட், நீடில பக்கத்துலேயே கூத்தாமல் கொஞ்சம் லென்த் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்குற மாதிரி இருக்கும். லவங்கம் ஸ்டிச் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, லீஃப் மாதிரி டிசைன்ஸ் ஃபில் பண்றதுக்காக லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லவங்கம் ஸ்டிச் பார்த்துருக்கோம். இது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.